எண்ணாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலரை பார்த்து அவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று தேவன் சொல்லவில்லை, அவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் சொன்னார். பிரியமானவர்களே, எப்பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்? தேவன் அவர்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆதியாகமம் 22:17 தேவன் அவரை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கலாம். மேலும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும், ஆதியாகமம் 12:2 படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து பின் ஈசாக்கை ஆசீர்வதித்து பின் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஆபிரகாமுக்குள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருந்தனர். ஆகவே தேவன் இனி தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது. முடிந்தாலும் எழுத அவர் மனம் இடம் கூடாது. இஸ்ரவேலரை பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன தேவன்தாமே நம்மையும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். தேவன் ஏற்கனவே உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் பீலேயாமை பார்த்து சொன்னார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதால் இனி அவன் சபிக்கப்பட்டவனாய் மாற்ற முடியாது. காரணம், அவர்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு மாற்ற முடியா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்றார். அப்படியே நமக்கு எதிராய் நாலா புறங்களிலும் எதிர்மறையான ஜபங்களும் கூக்குரலும் போராட்டங்களும் எழும்பினாலும் தேவன் தெளிவாய் சொல்லுவார், அவன் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தகப்பனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு மாற்ற முடியா வாக்கை இரத்தத்திலே உடன்படிக்கையாய் கொடுத்துள்ளேன், இனி இவன் சபிக்கப்பட முடியாது என்பார். ஆ பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் ஆழமாக இந்த காலை வேளையிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இனி ஒருவரும் உங்களை சபிக்க முடியாது. சபித்தாலும் ஒன்றும் உங்களுக்கு நடக்க போவதும் இல்லை. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி ஒரு சாபமும் இராது, இனி எங்கள் மேல் எந்த ஒரு சாபமும் பலிக்காது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே ஒருவரும் எங்களை சபிக்க முடியாது. சபித்தாலும் அவை எங்களை ஒன்றும் செய்யாது என்பதை இயேசப்பா அந்த நாளின் வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. இப்பொழுதும் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையோட இருதயத்தை நீங்கள் பலப்படுத்தி, ஒருவேளை என் வாழ்க்கையில் ஐயோ இவர்கள் என்னை சபித்து விட்டார்களே, ஒருவேளை அந்த சாபம் என்மேல் வந்துவிடுமோ பலித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசப்பா இன்றைக்கு அவர்களை பார்த்து தான் நீ பேசுகிறீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இனி ஒரு சாபமும் உங்கள் மேல் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக நான் செய்து முடித்துள்ளேன் என்று இயேசப்பா நீங்கள் சொல்கிறீங்க சுவாமி. நம்ம டேடி, கேட்கிற பிள்ளையோட இருதயத்தில் இருக்கிற பயங்களை நீக்கி போடுங்க சுவாமி. இனி ஒரு சாபமும் இராது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம டேடி, நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம். ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம். உமை விசுவாசிக்கிற விசுவாசிகளை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம் ராஜா. உமை நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர் நீர். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க சுவாமி. நம்ம ராஜா, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால், இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென்.
God bless you.